பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 81 சங்கீதம் 13 14 வசனங்கள் வாசி. Book of Psalms 81 13 and 14. Be to the holy name of the Lord. என் ஜனம் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். Oh my people hear it's a better. அவர்கள் என்னுடைய வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். It would be better if they walk in my ways. அப்படியானால் நான் அவருடைய எதிராளிகளை சீக்கிரமாய் தாழ்த்த முடியும். Then so I'll subdue the enemies soon. தேவன் தன்னுடைய ஜனத்தை குறித்து வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் இங்கே கேட்கிறோம். We read about a word when God says seeing the people with pain. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is the meaning? It would be better my people hear me. அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள். Is a real meaning the people get it not hear him. ஒரு காலத்தில் அவர்கள் செவி கொடுத்திருக்கலாம். ஒரு காலத்தில் ஒரு காலத்துல அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருக்க முடியும். ஒரு காலத்துல அவர்கள் தேவனுடைய வழிகளில் நடந்தது உண்மை. ஆனால் தற்போதைய நிலவரத்தை தான் தேவன் பேச விரும்புகிறார். Now God wants to talk about the present state. ஒரு காலத்துல தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்ததுனால தான் இன்மட்டுமாய் கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார். God is preserving you because you hear the word of God once upon a time. ஒரு காலத்துல நீ தேவனுடைய வழிகளில் நடந்ததுனால தான் கர்த்தர் இன்மட்டுமாய் உன்னை பராமரித்து வருகிறார். God is keeping you and preserving you. Once upon a time you walked in his தேவனுடைய வழிகளில் நடப்பது என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமாக நியமிக்கப்பட்ட ஒன்று. It is appointed for a man. It's necessary. He has to walk in the ways of God. தேவனுடைய வழிகளில் நீ நடக்காத பட்சத்தில் இந்த விசுவாச பாதையில் நீ எப்படி செயல்பட போகிறாய்? How can you act in the life of faith unless you walk in the ways of God? அப்படியானால் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். How it would be better my people hear me. ஒரு கீழ்ப்படியாத பிள்ளையை குறித்து ஒரு தகப்பன் எவ்வளவு வேதனைப்படுகிறார். How much a father is worried about a disobedient son. ஒரு கீழ்ப்படியாத மகளை குறித்து ஒரு தாய் எவ்வளவு வேதனைப்படுகிறார். How much a mother is worried about a disobedient daughter. ஒரு கீழ்ப்படியாத விசுவாசி நிமித்தம் ஊழியர்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். How much a priest is worrying about the disobedient believer. அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். Seeing those people God is saying if you hear my word it would be better. தேவன் இந்த காலை வேளையில இந்த சத்தத்தோடு தான் நம்முடைய ஜனத்தை சந்திக்க முடியாக வந்திருக்கிறார். God has come here to meet the people with this voice. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய யோசனையிலே நடக்கிறார்கள் என்று முந்தின வசனம் பேசுகிறது. The previous verse talking if they were walking in their own way. அவர்கள் தங்களுடைய யோசனைகளிலே நடந்து வருகிறார்கள். According to their own counsel they are walking. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு. There are ways which are proper to men. ஆனால் அதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. But the end is a death it is said. அவனுடைய பார்வைக்கு அவனுடைய வழி ரொம்ப நல்லது போல தெரியும். ஆனா முடிவு சாவாக இருக்கிறது. It is in his side it would be a better path but the end will be the death. அன்றுபடினால முதலாவது நாம் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம். It is necessary first of all we have to hear the voice of God. உன் நண்பனுக்கு நீ செவி கொடுக்கிறாய். You are hearing a friend. உன் புருஷனுக்கு நீ செவி கொடுக்கிறாய். You are hearing a husband. உன் மனைவிக்கு நீ செவி கொடுக்கிறாய். You are hearing a wife. உன் உறவினர்களுக்கு நீ செவி கொடுக்கிறாய். You are hearing a relatives. முகமறியாத மற்ற யாருக்கெல்லாமோ நீ செவி கொடுக்கிறாய். You are hearing a strangers. ஆனால் தேவனுக்கு நீ செவி கொடுக்கிறாயா? Are you hearing God? ஏன் தேவன் அவரை தேவனை நீ முகமுகமாக பார்க்காத பட்சத்தில் நீ செவி கொடுக்காமல் விலகிக் கொண்டே வருகிறாய். You are going astray without seeing God face to face and hearing him. கர்த்தர் உன்னோடு எத்தனை விஷய பேசியிருப்பார். How many times God would have talked with you? என்ட ஆண்டவர் பேசலன்னு ஒருவருமே தைரியமாய் சொல்ல முடியாது. Nobody can say only God did not talk with me. ஏனென்றால் தேவன் ஏதாவது ஒரு விதத்தில் தம்முடைய ஜனத்தோடு பேசிக்கொண்டே இருக்கிறவர். Any one of the way God is going on talking with the people. உனக்கு திடீரென்று வேதத்தை வாசிக்க கூடிய ஒரு தூண்டுதல் வருகிறது என்றால் Suddenly we are getting a walking to read the bible ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாய் உன்னோடு பேச போகிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். It is a meaning God is going to talk with you through the word. அவர் அந்த வார்த்தையை உன்னை பைபிளை படிக்க சொல்றாரு அப்படினு சொல்லிட்டாலே கர்த்தர் உன்னோடு பேச போறாருன்னு நீ புரிந்து கொள்ளு. You have to understand God is going to talk with you through the word. இதை நீ சரியான விதத்தில் விளங்கி உடனே நீ அந்த வேதத்தை எடுத்து நீ படித்துக் கொண்டே வரவேன். அதற்கு ஊடாக கர்த்தர் உன்னோடு பேசுவார். Through that God will talk to you. துக்கத்தில் அமிழ்ந்து போயிருந்ததான தாவீது David which was sorrowed. ஒரு இடத்துல பைபிள் எடுத்து வாசித்தான். One time he read the Bible. அதுக்கு பிறகு அவனுக்கு நிம்மதி கிடைத்தது. After that he got the peace. அதனால தான் அவன் என்ன சொல்கிறான்? So what he said. உன்னுடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராவிட்டால் நான் என்னுடைய துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன் சொல்கிறான். I would have drawn if your scripture will not be happy to me. ஒரு
ஒரு கூட்டத்துக்கு உன்னை ஏன் கொண்டு வருகிறார்? Why God is bringing to the meeting? பிரசங்கத்தின் வாயிலாக உன்னோடு பேச முடியாது. To talk with you through the message. ஏன் ஆவி நிரம்புற கூட்டத்துக்கு உன்னை வரவைக்கிறார்? Why God is taking bringing you? ஒரு தீர்க்கதரிசனத்தின் வாயிலாக உன்னோடு பேச முடியாது. Through the prophecy God want to talk to you. ஏன் ஜெபிக்கும் பொழுது உனக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது? Why do you get a vision when you pray? தன்னுடைய திட்டத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. God want to say, give you his plan to you. தூங்கும் போது உனக்கு ஏன் சில சொப்பனங்கள் தொடர்ச்சியாக வருகிறது? Why do you get a continuously dreams when you are தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார் என்பது இதனுடைய பொருள். It is the meaning God wants to talk to you. திடீரென்று சம்பந்தமில்லாமல் ஒரு நபர் உன்னை வந்து சந்திப்பார். Suddenly and a stranger may come and meet you. கர்த்தர் உன்னை பத்தி எனக்கு காட்டினார் என்று சொல்வார். He will say God talked to you. ஏதோ ஒரு விதத்தில் உன்னோடு பேசும்படியாகவே அவர் முயற்சி எடுத்துக்கொண்டே வருகிறார். He is taking step in any way he want to talk to you. ஃபோன் லைன் கிடைக்கலன்னா செல் லைன்ல வர்றார். He comes in the mobile phone we don't get the landline. ரெண்டுமே வரலனா நேரடியா ஆள் அனுப்புறார். If you don't get these two come you don't. இதெல்லாம் உலகத்துல நடைமுறை சாத்தியமான காரியங்கள். These are all possible in the world. ஏதாவது ஒரு விதத்தில் உன்னோடு பேசுகிறதற்கு தேவன் கிரியை செய்து கொண்டே வருகிறார். God is going on working in any way he want to talk to you. உன்னை புறக்கணிக்கிறதுக்கு முன்பாக. Before rejecting you. உன்னை தூக்கி எறிகிறதற்கு முன்பாக. Before putting you out. உன்னை நியாயம் தீர்க்கிறதற்கு முன்பாக. Before judging you. உன்னை விட்டு அவர் விலகுவதற்கு முன்பாக. Before he go ask from you. உன்னோடு பேசி கிளியர் பண்ணிட்டு தான் உன்னை விட்டு வெளியே வருவார். To talk with you and make you clear with them. முதலாம் ராஜாக்கள் 11 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது. When we see first king 19 chapter. 11 அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாலமோனை விட்டு கர்த்தர் விலகிறதுக்கு முன்னாக அவன்கிட்ட ரெண்டு விஷயம் பேசினதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர், ஒரு திவ்ய ஞானத்தினால தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், எல்லாரோடும் சமாதானமா போய் கொண்டிருக்கிற ஒரு ஆள். ஆனால் அவனுடைய வழிகள் கெட்டு போன பொழுது, வழிகள் மாறின பொழுது, அவன் தேவனை விட்டு விலகுகிறான் என்பதை தேவன் உணர்ந்த பொழுது, முதலாம் ராஜாக்கள் 11:9 பேசும் பொழுது சாலமோனுக்கு கர்த்தர் இரண்டு விசை தரிசனமான தரிசனமானது மாத்திரமல்ல, அவன்கிட்ட பேசுகிற நீ செய்யாத, நீ இங்க போகாத, இது தவறு, அவனோடு தொடர்ச்சியா இரண்டு விசை பேசி அவன் கீழ்ப்புடியாத பட்சத்தில்தான் அவனுடைய ராஜ்ய வாரத்தை கிழித்தார். Because he talked twice after that he did not obey ஒரு கவர்மெண்ட்லயே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா, if there is a problem in the government அவனே ஒரு ஒரு அரசு ஊழியர் பிரச்சனை பண்ணிட்டானா அவனுக்கு மெமோ மெமோ கொடுக்கறான். They were giving one memo if the ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவனை எச்சரிக்கறாங்க. They are warning him by giving him a notice. உன் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்க கூடாது என்ற ஒரு கேள்வி கேக்குறான். They are asking why can't we take any action upon அப்ப தேவன் உனக்கு சான்ஸ் கொடுக்காமல் இருப்பாரா? Will not God give chances to you? முதலாவது செவி கொடுக்கிறீர்களா? செவி கொடுக்க முடியாது. எதிராளி எழும்பிக் கொண்டே வருகிறான், எழும்பிக்கிட்டே வர்றான், வழிகள் சரியில்லைன்னு அர்த்தம். செவி கொடுக்கவில்லை என்று அர்த்தம். எனக்கு செவி கொடுத்தால் அவருக்கு கண் இருக்கு. இதிலிருந்து நீ தப்ப தேவனுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். To escape from there you have to hear the word of God. எத்தனை பேர் தேவனுக்கு செவி கொடுக்க பழகி இருக்கிறீர்கள்? How many of you have practiced to hear the word of God? எத்தனை பேருக்கு தேவனுக்கு செவி கொடுத்து பழக்கம் இருக்கு?
இருக்கிறார். How many of you having the practice of hearing the voice of God? எத்தனைக்கு தேவனுக்கு செவி கொடுக்க சம்மதம் இருக்கிறார். How many of you having acceptable to hear the word of God? இந்த தாயும் தகப்பனும் உட்கார்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க, உன் வேலையை பாரு, உனக்கு என்ன தெரியும் அப்படிமா. The parents will be going on telling you, see your work, mind your duty. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. You do not know anything. 40 வயசு ஆள இவன் 12 வயசுல ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லி சீர வைக்கிறான். The 12 year boy will say with the 40 year old parents, you do not know anything. அங்க அவங்க சொல்ற ஆலோசனை அவனுக்கு கசப்பான ஒரு மருந்து போல இருக்கு. The counselor will be a bitter medicine to him. என்னோ தாய் தகப்பன் அவனுக்கு விஷம் வச்சது போல அவன் யோசிக்கிறான். As if the parents have kept a venom for him. ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் எனக்கு செவி கொடுக்க வேண்டும். The Lord says my people should hear me. யோவான் 10 அதிகாரம் என்ன சொல்லுகிறது? What John the 10 என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். My sheep will hear me. நீ தேவனுடைய ஆடாக இருந்தால், If you are a sheep of God, நீ தேவனுடைய மனுஷனாக இருந்தால், If you are a man of God, நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபராக இருந்தால், Man of God anointed by the by God, நீ தேவனுக்கு செவி கொடுப்பாய். You will hear God. அந்நியனுடைய சத்தத்துக்கு அந்த ஆடுகள் செவி கொடுக்காது. The sheep will not hear the strange voice. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும். My sheep will hear my voice. இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு செவி கொடுக்க பழக போகிறீர்கள்? How many of the children are going to practice today to hear the voice of God? ஆண்டவர் ஆதாம்ட்ட சொன்னாரு, அவன் ரொம்ப ரொம்ப செவி கொடுத்து கேட்டான். God told to Adam, he heard it well. கேட்டுட்டு After hearing that, ஆனா தேவனுடைய வழியில் என்ன செய்யல அவன? நடக்கல. He did not walk in his ways. அம்மா அப்பா சொல்லும் பொழுது வேற வழி இல்ல, வீட்ல உட்கார்ந்திருக்கும் போது வேற வழி இல்லாம கேட்டுக்கிட்டே இருப்பான். Without any other way, he will be hearing the parents' voice. வெளியே போன உடனே அவனுடைய வழி என்ன செய்யும்? மாறுபடுகிறது. ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் நடந்தது. There was a message in one place. ரொம்ப அருமையான சர்மன். It was a good sermon. நல்ல பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச உடனே, After the good message was over, சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒருத்தர் ஓடி போய் அந்த பாஸ்டர் போய் பார்த்தார். After the service, one man ran and went to see pastor. ஐயோ அருமையான பிரசங்கம். It was a good message, he said. கர்த்தர் என்ன மாதிரி பேசினார். How God talked nicely. அருமையா பேசுறீங்க பாஸ்டர். Pastor, you are talking very nicely. அவர் சொன்னாராம், Thanks. எனக்கு செவி கொடுத்து என்னுடைய வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். செயல்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. என்று என்ன சொல்றீங்க? You have to wait in the
at the door and ask, Lord, what are you going to say to me today? Na edhukku sevi kodukano? Why we, I got to hear? Na daily, nittamo, avade vasarpadiin aruge, nee kaathirundhu, avade vaarthiki nee vaasinga andha vasana. Every day, you got to wait at the door and listen him. Ennudaiya vaasal kadavu aruge, andha nelai aruge kaathirundhu, ennudaiya vaarthiki sevi kodukkara manusham baakiyam. Blessed is the man hear me waiting at the post of my door. Andhurudaiya vaarthiki nee sevi koduthirukkaraya? Have you heard the word of God? Itana varshathle, etana varsha nee andhurudaiya vaarthiki sevi koduthirupa? For how many years you have heard the word of God? Unakke thiriyum. You knows. Etana vaarthiki kildpudinde, etana vaarthiki kildpudilenu unakke thiriyum. You know that how many words you have obeyed and not obeyed. Devanudaiya vaarthiki nee kildpudinji palagu, andha valiyil nee vandhu nindru varu, unudaiya vaalkai evalavu selipai marugiradu. You see, hear the word of God and stand in his way, how much blessed your life will be. Enakkana vade janangalai paarukumuludhu oru periya vaartham. God is having a great sorrow seeing the people. Anega kudumbangal innam varumeyilum, tharuthrathilum, kashtathilum, nerukkathilum poikonde irukkada. Many families are going under distress and poverty. Fees katta mudiyala? They can't pay the fees. Vaadaga katta mudiyala? Vaadagai? They can't give the rent. Aduthu veeda saripanna mudiyala? They can't repair their house. Vilundupona, norungipona veeda eduthu niruthu mudiyala? They can't make right their house which is fallen. Vaangina oru 5000 kadana return bannit kodukkathiriyala? They can't give the debt which they get it. Uniform pillalukku vaangi kodukkamudiyala? They can't give the uniform for their children. Ippidipatta anega kudumbangal irukkumuludhu, naan varuthappadra. I am worrying about such kind of families are here. Yen? Why? Devanudaiya vaakkuthathangal evlo irukkumuludhu, adukku sondakkarala ivalal mara mudiyalaya? They can't become the belonging to the promise of God, so many promises of God they say. Ondrume illada edathle, sagalathayum devan enisigirar. Uruvaakiyudhar. God is making everything without anything. Illada edathle irukkaradaga alaikkara devan. God is calling without anything, is asking. Ondrume illada vana kathar mahimepaduthi konduvarugirar. God is making glorious one with those who have nothing. Kuppayilirundhu eduthe. He is taking from the dust. Pulidilirundhu avan eduthe. He has taken from the dust. Avana prabukkaloda ukkaravichu. Making him to sit with the. Adutha step avana mahimiyana singhasanathle thannodu ukkaravikkara. He is making him to sit with the next step with the throne of him. Devan ivlavu formula vachirukkumbodhu, namma aalungalukku indha formula pidipadamaatadhu. Our people can't understand the formula, so God has kept much formula. Yen inge irukkara aasirudikkappattavargala visarithu parunga. You all the blessed people, those are here. Ellam kodisarala parandavargala? Did they born as a crore? Onnu illa. No. Onnumillada edathle than uruvaakkappattu devan seidhar. Without anything, they were created and God. Alala devanudaiya vaartha enna solludunnu nee adukku sevi kodukkanu. You have to hear the word of God, what it says. Andha vaarthukku nee sevi koduthitena, katharudaiya levela maathiruva. If you hear the word, God will change your level. Enakku therinja oru kudumbam irukku. There is a family in Chennai, I know. Our Brahmin family. They are a Brahmin family. Avanga viswasiyaga maatapattar. They are converted into believers. Avanga indha printing ink thayarikkira oru family. They are family of making printing ink. Naan sollirukken nenikkala. I could have told you, I think. Andha printing ink siriya alavula avanga oru company ma veetliye small scale industry a thodangina. They started a small scale industry at home. Veetliye avanga andha paint cheyvaanga. They used to do at home they. Oru naal avaru seidha poludhu adu sariya chemical reaction kadaikala. Chemical reaction, one day he did not get properly. Avar veetla poi. He went home. Romba dukkappattar. He sorrowed much. Aaradhanaiku ponar. He went to the meeting. Anga pakkathula ukkarundhu sonnar. He said, tell to the man which was sat near. Failure aichi. It is failure. Motta panamum poiruchu. All money was wasted. Naane ippa dhaan thodangirukken. I have started now itself. Abdi sollumbodhu andha viswasi avarku therinja oru formula sonna. He told the formula which he knew. Formula na ink thayarikkira formula illa. Not he said the ink formula. Aashirvaadathukuriya formula va sonna. He said the formula of blessing. Kaalaila endichi jom onnu edhavadhu aandavar onda solluvarnu. You get up early morning and pray, God will tell you. Adhigalil ennai thedugiravan கண்டடைவான் சொல்லிருக்கு. காலையில இருந்து ஜெபிச்சு பாரு, ஏதாவது ஒரு வித்தியாசம் கிடைக்கும். Early morning get up and pray, God will tell something, because one who seek early morning will find. அது அவனுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. He got a comfort that. அடுத்த நாள் காலையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. The very next morning pray. 3 மணிக்கு 4 மணிக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. At 3:00 or 4:00 he pray. ஆண்டவரே, இருந்த பணத்தெல்லாம் போட்டா மொத்தமா எல்லாமே கட்டி ஆயிருச்சு. Lord, I spend all the money, everything is wasted. எல்லாம் அப்படி திக்கா மாறிடுச்சு. Everything will become thick. இனிமே நான் என்ன பண்றது? What I can do next? கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டு தூங்கிட்டான். After some time he prayed and கெமிஸ்ட் ஆண்டவர் வந்தார். God came as a chemist. கெமிஸ்ட் போல வந்தார். Like a chemist he came. வந்து he came. இந்த இங்க்ல நீ இந்த மெட்டீரியல் இந்த கெமிக்கல சேருன்னு சொன்னார். This material should be added with this ink, he said. உண்மையா நடந்த சம்பவம் இருக்காரு. அந்த பாலசுப்ரமணியம் சென்னையில எம்ஜிஆர் நகர் விசுவாசியா இருக்கார். He is a believer in MGR நகர் சென்னை. இந்த ஃபார்ம் இந்த இதை நீ அதுல மிக்ஸ் பண்ணு, உனக்கு கிளியர் ஆகும். This material you added, it will be clear for you, he said. அப்படி சொல்லிட்டு after saying that, நான் உனக்குன்னு ஒரு ஃபார்முலா தரேன்னு சொன்னார். I will give you a formula to you, he said.
நீ இந்த ஃபார்முலா நீ இத்தனை வருஷம் செய்யற, நான் உனக்கு ஒரு ஃபார்முலா தரேன். I will give you a formula, he said. அதே இங்குக்கு அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்தார். With the same ink, God gave another formula. கொடுத்து கிளியரா அவருடைய மனதில பதிக்க வச்சிட்டு, he made it to memorize that in his mind. இது உனக்கே உரியதுன்னு சொல்லிட்டு போனார். This is only for you, he said. இவர் நல்லா தூங்கி எழும்பிட்டார். He slept well and went. எழும்பின உடனே அந்த இங்க்ல மிக்ஸ் பண்ண சொன்னத இவர் அறிவுல வந்துச்சு. He got in his knowledge what he, God asked to mingle that. இவருடைய அறிவு சொல்லுது இத மிக்ஸ் பண்ணா கெட்டு போயிடும், இன்ன இருக்குறதும் கெட்டு போயிடும் சொல்லுது. But his own knowledge is if you mix that it will be spoiled. ஏனா அந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் என்ன செய்யாது, ஒத்து வராது. But these two chemicals will not be accepted. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாருனு சொல்லி போய் மிக்ஸ் பண்ணா. Because God said he mixed it. மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துல கெமிக்கல் ரியாக்ஷன்ல பியூர் இங்க் அது வந்துருச்சு. After mixing sometime it became a pure ink. பழைய நிலவரத்தை விட ரொம்ப அருமையாக நல்ல குவாலிட்டியில வந்துச்சு. It was, it became a good quality from the beginning one. சேல்ஸ் கூடிச்சு. The sales increased. முதல்ல 1500 ரூபாய்க்கு போட்டாலும் இப்ப பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பி மாமா மச்சான் வந்து நம்ம குடும்பமா செஞ்சது இது எப்படி வந்துச்சு, எப்படி மெத்தட் எப்படின்லாம் கேட்டாங்க. All kids and kin came and how it came. எனக்கு சொன்னவர் ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, இது உனக்கு உரியதுன்னு சொல்லிட்டாரு, அதனால சொல்ல முடியாது. One who said to me told me it is belong to me, I cannot say. இன்னைக்கு வரைக்கும் அவன் சொல்லல. இன்னைக்கு அவருடைய இங்கு ஜப்பான் வரைக்கும் ஒரு அவர் தன்னுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து நான் கூப்பிட்டதுக்கு அவர் எனக்கு என்ன செய்தார், செவி கொடுத்தார். I heard and I cried and my Lord he gave me out of his salvation. நீ செவி கொடுத்து பாரு, அவர் உனக்கு செவி கொடுப்பார். If you hear God will hear you. நீ விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். If you leave him he will also leave. நீ தேவனுக்கு செவி கொடுத்து நீ பழகுனேனா கர்த்தர் உனக்கு செவி கொடுத்து பழகுவார். If you practice to hear the voice of God, God will practice to hear. இதுதான் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய வாஞ்சையுமாய் இருக்கிறது. This is the desire and plan of God. அன்றுள்ள ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்து நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் உனக்கு செவி கொடுப்பார். Each child of God hear the prayer and God will hear you. நீ செவி கொடுக்காத பட்சத்தில் அவர் செவி கொடுக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. You don't expect unless you hear him. ஒரு சிலர்லாம் நீங்க கூப்பிட்டு பாருங்க, வைராக்கியத்துல திரும்பி பார்க்காம போவாங்க, காது கேட்காத மாதிரி போவாங்க. So you call someone they will be going without hearing asking. வீட்ல சண்டை வந்துட்டாலே வீட்ல கூட்டி பாருங்களே. You hear him if you get a ஒரே ரூம்ல தான் இருப்பீங்க, அவனுக்கு காதையே கேட்காது. He will not hear us if one room will be sitting. இது டெய்லி நம்ம வீட்ல நடக்கிற கண்கூடான ஒரு சம்பவம். This is an incident every day we have what happen in our family. ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருவான். As we doesn't know he'll be sitting. தெரியுமா? Do you know that? நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்களா? Have you done any time? காலையில கூட சண்டை போட்டு தான் வந்திருப்பீங்க. மார்னிங் ஆல்சோ யூ மைட் ஹவ் குவாரல்ட் அண்ட் கம் ஹியர். வாக்குவாதத்தோட வந்திருக்கலாம். வித் எ டிஸ்பியூட் யூ மைட் ஹவ் கம் ஹியர். எதுக்கு இத பத்தி பேசுறாரு எனக்கும் புரியல. ஐ கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வை காட் செவி கொடுக்காதவர்கள் ரொம்ப பேர் இருக்கறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஐ ஹவ் எ டவுட் மோர் பீப்பிள் ஆர் லைக் திஸ். ஆ என் ஜனம் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்கும். ஓ மை பீப்பிள் ஹியர் மீ இட் வுட் பீ பெட்டர். நீ தேவனுக்கு செவி கொடுத்தா அவர் உனக்கு செவி கொடுத்துடுவார். இஃப் யூ ஹியர் தி வார்த்த ஆஃப் காட் காட் வில் ஹியர் யூ. நீ செவி கொடுத்து பாரு, உனக்கு மூணு ஆசீர்வாதம் கிடைக்கும். இஃப் யூ ஹியர் தி வாய்ஸ் ஆஃப் காட் யூ வில் கெட் 3 பிளஸ்ஸிங்ஸ். ஒரு தகப்பன் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு பாரு, தகப்பன்
தகப்பன் தன்னுடையதெல்லாம் உனக்கு தருவான். You obey the voice of the parent, but the parent will give, father will give you. தான் சொல்றத செஞ்சா அந்த பிள்ளைக்கு எல்லா சுதந்திரமும் சொத்தும் எல்லாம் உரிமையோடு கிடைக்கும். Yeah, all with the right of the inheritance will be given. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க பழக போகிறீர்கள்? How many of you want to hear the practice to? யாத்திராகமம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை பார்க்கும்பொழுது. Exodus 15:26. என் ஜனங்கள் என்னுடைய நியமங்களை கைக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால். If my people seek me and hear me diligently. எகிப்தியருக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியையும் அவனுக்கு நான் வரப்பண்ணேன். I will not make any disease come upon Egypt. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord which healeth thee. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து பழகுனேனா உனக்கு வியாதியே வராது. If you hear and practice the word of God, you will not get any sickness. பைபிள் இருக்கிறவங்களா அந்த வசனத்தை பாருங்க. Those who having Bible, you see. அதுல மெயின் வந்து நீ செவி கொடுக்கணும். First, the main thing you have to hear. நீ செவி கொடுத்தால் உனக்கு வியாதியே வராதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. If you hear, you will not get any disease, God says. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சிடீன்னு வியாதி வந்தா எனக்கு இது வரைக்கும் இப்படிப்பட்ட வியாதி வந்ததே இல்ல. Somebody will say, if you get any disease, they will say, I did not get any disease like that. இது வரைக்கும் வியாதியில நான் படுத்ததே கிடையாது. I never lie down with this. இனிமேல நீ படுக்காம இருக்கணும்னா. If you want, you should not lie down. இனிமே வியாதியே உனக்கு வரக்கூடாதுன்னு நீ விருப்பப்பட்டால். If you desire, you should not get any disease more. நீ என்ன செய்ய வேண்டும்? What you should do? தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. You have to hear the word of God. நான் அநேக இடங்களில சொல்லி இருக்கிறேன். In many places I have told. சோதனையே வரக்கூடாதுன்னு எந்த விசுவாசிக்காத ஆசை இருக்கா? Any believer God, you should not get any temptation. சாகுற வரைக்கும் நீ விழித்திருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை விடவே கூடாது. You shouldn't leave the prayer with watching. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. You have to watch and pray with the, you can't temptation ஏ வராதுங்க. You will not get any temptation. சோதனை வந்தாதானே உனக்கு தடுமாற்றங்கள் வருது. If you get temptation, you are getting stumbling. சோதனையே வராது. ஏனென்றால் உன்னுடைய ஜெபத்துல நீ பாதுகாக்கப்பட்டு போய் கொண்டே இருக்கிறாய். You are going on preserving by your prayers because you will not get any temptation. அதுபோல வியாதியே வராம நீ போணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும் நீ செவி கொடுத்து போயிட்டே இருக்கணும். You have to go on hearing the voice of God, you will not get any sickness. வியாதி இல்லாத ஒரு தெய்வீக வாழ்க்கை இருக்கு. There is a life of divine nature with a தெய்வீக ஆரோக்கியம், divine healthங்கற ஒரு போஷன் இருக்கு. There is a portion called divine health is there. அதுக்கு நீ போ, அந்த லெவலுக்கு நீ கொண்டு வரணும்னா you have to bring to that level. நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். You have to hear the voice of God. நீ ஆண்டவரோட க்ளோஸா வந்துட்டேனா டெய்லி பேசுவாருங்க. If you come close to God, he will talk daily to you. டெய்லி பேசுவார். Daily, every day he talk to you. ஒவ்வொரு செகண்ட் கூட உன்கிட்ட பேச முடியும். Each and every second he will talk அந்த to you. அந்த லெவல்ல ஒரு தெய்வீக வாழ்க்கை இருக்கு. There is a divine life in that state. கிறிஸ்தவத்துல அந்த அனுபவம் இருக்கு. There is a experience in the Christianity. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அதை நீங்க Each and every minute you have to practice that. நல்லதோ கெட்டதோ கர்த்தர் உன்கிட்ட பேசிட்டே இருப்பார். Whether it is good or bad, God will be talking with you. நீ ஒரு இடத்துக்கு போணும்னா போ, இல்ல போகாதன்னு சொல்வார். If you want to go to a place, God will tell you to go or not to go. அந்த அளவுல ஒரு லீடிங் லைஃப் இருக்கு. There is a life of leading such a level. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா அது இருக்கு. Whether you believe or not, there is that. அந்த அளவுல உனக்குள்ள ஒரு பரிசுத்தமும் தெய்வீகமும் கீழ்ப்படிதலும் இருந்துட்டே இருக்கும். Such level you should have a holiness and obedience. நீ கீழ்ப்படிவேன்னு உன்கிட்ட பேசுவாரு, நீ கீழ்ப்படியணும். You have to obey, God will talk to you. நீ கீழ்ப்படிறங்கற அந்த அனுபவத்தை அவர் பார்த்துட்டார்னா கண்டினியூவா உண்ட பேச ஆரம்பிச்சார். If you are obeying, if the God sees that, will continuously will talk to you. கீழ்ப்படியாத உண்ட பேசி என்ன பிரயோஜனம்? Without obedience, what is the use of talking? நாலு ட்ரிப் ரெண்டு ட்ரிப் சொல்லி பாப்பாரு. He will tell to you two or four times. அதுக்கு பிறகு அவர் உன்னை விட்டு விலகிறார். After that, he will go astray from you. என்னுடைய ஆவி எப்பொழுதும் மனுஷனோடு போராடி கொண்டிருப்பது சிருஷ்டிக்கும் பொழுதே அவன் தோட்டத்துல வைக்கும் பொழுதே சுயாதீனத்தை கொடுத்து வச்சிட்டார். தேவன் உன்னோடு அந்த பேசுகிற லெவல்ல உன் லைஃப் நீ கொண்டு வரணும். You have to bring your life the state God talks to you. அது ஊழியமானாலும் ஜீவியமானாலும். Whether it is a ministry or life. எதுவா இருந்தாலும் உன் லைஃப் நீ கிளியரா கொண்டு போகணும். Whatever may be, you have to make your நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால். If you hear the voice of God. எகிப்திற்கு வரப்பண்ணின வாதையை வியாதியை உனக்கு நான் வரப்பண்ணேன். I will not make the plague or the disease. ஒருவேளை climate, ஒருவேளை climate changeனால. Because of the climate change. அதிகமான வேலை பழுவினால. Because of the more labor. இல்லாவிட்டால் தடுமாற்றத்தினால. Because of the stumbling. ஏதோ பலவீனமோ வியாதியோ வந்து விட்டால். If you get any disease or weakness. அதற்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee for that. நீ செவி கொடுத்துட்டேனா உனக்கு வியாதி வராது, வந்தாலும் அவர் என்ன செஞ்சிருவாரு? ஹீல் பண்ணி விட்டுருவாரு. If you hear him, you will not get any disease. If it come, he will heal you. எத்தனை பேர் இப்படிப்பட்ட தெய்வீக வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe such kind of divine promises? நீ அப்படியே செவி கொடுக்கணும். You have to hear as it is. நடத்திப்புக்கு அப்படியே கீழ்ப்படியணும். You have to obey the leading as it is. ஒரு சகோதரனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். I have told about your brother. அவர் ரயில்வே வேகன்ல கீழ ரிவிட் அடிக்கிற வேலை செஞ்சிட்டு இருந்தார். He was doing a revert work under the rail. வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது while he was working ஒரு சத்தம், நீ வெளியே வா. There was a voice, you come out.
கொஞ்சம் கூட யோசிக்கல, வித்தியாசமான சத்தம் உடனே வெளியே. Immediately he did not think, he came out. இவ வெளிய வந்த ஒரு செகண்ட்ல இன்னொரு கோச் வந்து அதுல மோதி அது ஓட ஆரம்பிச்சது. When he came out, the very next second another coach was came and dashed again that. நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? What you would do? யார் என்னைய கூப்பிட்டது? Who call me? திரும்பிறதுக்குள்ள வண்டி தலைக்கு மேல போயிடும். If you turn the vehicle will go. நீங்க ஆண்டவரோட அவ்வளவு க்ளோஸா பழகணும்ங்கற. You have to go close with God. யோபுவ பத்தி அவنده நண்பர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, நீ அவரோடு பழகி நீ எப்படி இரு? ரொம்ப க்ளோஸா சமாதானமா இருன்னு சொல்லுவாங்க. You go, you practice with him and go close with him. நீ ஆண்டவரோடு பேசு. You speak with the Lord. ஆண்டவரோடு ஏனோக்கு போல நடந்து வா. You walk like Enoch with God. சும்மா நடந்துபானா? Did he walk or is already? அவனுக்கு மனைவி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. He got a family, wife. ஆண்டவர்ட்ட பேசி பேசி தான் எப்படி என்ன டீல் பண்ணலாம்னு அவன் கேட்டு கேட்டு நடந்து வந்தான். Speaking with the Lord and dealing everything. ஆனா ஒரு சிலருக்கு ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறது அந்த பழக்கம்லாம் கிடையாது. Many do not have to hear the word of God. அதனால நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார். They are going long way and be punished. ஒரு இடத்துல எல்லாம் அடி வாங்கிட்டே இருக்காங்க. They are going, they are getting blow wherever they go. ஊழியத்துல கூட ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். In the ministry also you have to hear the word of God. நடத்திப்புக்கு கீழ் செவி கொடுக்கணும். You have to obey the guidance or leading. ஒரு இடத்துல in a place ஒரு சிலருக்கு இந்த சம்பவம் தெரிந்திருக்கலாம். Many do may know this incident. பாஸ்டர் பால் அவர்கள் ஊழியத்தை துவக்கி வல்லமையாக போய் கொண்டிருந்த காலம். In the period Pastor Paul started the ministry and it was powerfully worked. அவருக்கு உரதமாய் பல ஜனங்கள் பல விதங்கள் எழும்பியிருந்தார். Many people are rise against him in various ways. இந்த ஆளை அடிச்சு துரத்திரணும்னு பிளான் பண்ணாங்க. They wanted to chase him and blow him. ஆனா இந்த ஆளை அடிக்க முடியாது. They couldn't beat him. எங்கயாவது கூட்டிட்டு கொண்டு போய் தான் அடிக்கணும். We have to take him to somewhere and beat him. அப்படினு அவங்க பிளான் பண்ணாங்க. They got a plan like that. அவரை எங்கயாவது எழுத்திட்டு போய் அடிக்கணும். We have to take him somewhere and beat him. சும்மா இந்த ஆள் வெளியவும் வர மாட்டான். Ordinarily he will not come out. அதனால ஒரு ஆத்மா புதிய ஆத்மா கஷ்டப்படுறாங்க. Because one new soul is suffering. அப்படினு சொன்னா வந்துருவாரு. If he say like we will come. அப்படினு சொல்லி ஒருத்தன் வந்து ஒரு ஒரு ஆள் வந்து அவரை கூப்பிட்டாங்க. One person came and called him like அவரும் இன்னொரு பாஸ்டரும் அந்த ஃபைத்தம்ல உட்கார்ந்திருந்தாங்க. One he and another pastor was sitting in a ஃபைத்தம். வந்து ஐயா இந்த ஆளுக்கு சுகம் இல்ல. ஐயா வந்து ஜெபிச்சா நல்லா இருக்கும். The pastor, if you come and pray for him, he is not well, it would be better. உடனே அவர் அப்படியே உட்கார்ந்து ஜெபிச்சிட்டே இருந்தார். He was sitting and praying. நீங்க போங்க நாங்க பார்க்கறோம் சொன்னார். You go, I'll see, he said. திரும்ப அவங்க இல்ல வாங்க நான். Again he said, you come pastor. நீங்க போங்க நான் வரேன், முடிஞ்சா வரேன் பார்க்கலாம். Go, if possible I'll come, he said. பக்கத்துல உட்கார்ந்த பாஸ்டர். The pastor is sitting near. ஒரு புதிய ஆத்மாவுக்கு கூப்பிடுறாரு, நீ போ பார்க்கலாம்னு சொல்றீங்களே. ஒரு நியூ சோல் இஸ் பார்க்க நியூ சோல் இருக்காலே ஓ யூ ஆர் சேயிங் கோ. உடனே நம்ம போய் அந்த ஆத்மாவை சந்திக்க வேண்டாமா? Will not we go immediately and உடனே அவங்களுக்கு போய் விடுதலை வாங்கி தர வேண்டாமா? Will not we get the deliverance for them immediately? அப்படின அவர் உடனே இவர்தே சொன்னார். He said immediately to him. இவர் சொன்னாரு ஆண்டவர் போக வேண்டாம்ங்கறாரு. God is saying you should not go. அதனால நான் வரல. So I don't come. நீ வேணா போ. You if you want you go. நீ வேணா போன்னு சொன்னாரு. கிளம்பி போனார். அவங்க ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு போனவனே அங்க நாலஞ்சு பேர் வந்துட்டான். சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம் போட்டு அடி அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. சரி அடி வாங்கினார். He got a very good blow. அடி வாங்கிட்டு ஃபெய்தா வந்தார். After getting the blow he came to faith. பாஸ்டர் பார்த்தார், என்ன ஆச்சு? ஆத்மா சந்திச்சு விட்டாயா? Have you met the soul? அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. That soul got the deliverance. Yeah. இல்லே போன இடத்துல என்னை கொண்டு போய் அடிச்சிட்டாங்க. They took me and beat me in the place where I went. இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு நீ போகாதேன்னு சொன்னார். So the Lord said me not to go there. என்ன இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்திருக்கலாம். You could have hear me. சரி பரவாயில்லை விட்டுறேன்டா. Okay leave it. அந்த குரூப்புக்கு the for that group அங்க இவர் அடிச்சிட்ட பிறகு தான் இவர் இல்ல பால்னு தெரிஞ்சது. After knowing that only the beating only they say no. அந்த அடிக்கிறதுக்கு அனுப்புன ஆள் சொன்னா, என்ன ஆள் மாத்தி அடிச்சிட்டீங்க? Because you beaten him with a different person. அந்த ஆள் சாதாரணமா வர மாட்டான் வெளிய. He will not come ordinarily out. அதனால நீங்க நேரா ஃபெய்தும்ல போய் அடிங்கன்னு சொல்லி அனுப்புனா. He said you go to faithum and beat him, they said. அவங்க வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால பாஸ்டர் சொன்னாரு, எனக்கு வெளிய விசிட்டிங் போறதுக்கு ஏவுதல் வருதுன்னு. I got they are provoking to go out visiting before they come half an hour. இந்த பாஸ்டர் சொன்னாரு நான் வரவே மாட்டேன். I will not come, he said. நான் இங்கேயே இருக்கிறேன். I am going to be here. நான் புதிய ஆத்மாவும் பார்க்க வரல, விசிட்டிங்கும் பார்க்க வரல. நான் அமைதியா நான் ஃபெய்தம்லயே இருக்கிறேன். நீங்க வேணா போங்க. I am going to be sit in the faithum quietly. I don't want right, to come. நீங்க நான் விசிட்டிங் போறேன்னு பாஸ்டர் பால் போயிட்டார். பாஸ்டர் பால் went for a visiting. இன்னொரு குரூப் ஆள் மாத்தி அடிச்சனால இன்னொரு குரூப் அனுப்புனாங்க. Another group came because they changed the person and beat. நீ ஃபெய்தம்ல இருந்தா தப்பிடுவியான்னு நினைச்சான்னு வந்து அடிச்சாங்க. They got a will you be in the faithum will you. ரெண்டாவது குரூப் அடிச்சதும் இதே ஆள். The same person was beaten by the second group. கொஞ்ச நேரம் கழிச்சு பாஸ்டர் பால் விசிட்டிங் முடிச்சு ஃபெய்தம் வந்தார். After the visiting pastor Paul came to the faithum. இங்க இவர் அடிபட்டு ரத்த குறைய உட்கார்ந்திருந்தார். He was bleeding there with என்ன பாயிச்சேனா? What happened? He asked.
எனக்கு ஒண்ணுமே புரியல, வெளியே போனாலும் தப்பு, உள்ள இருந்தாலும் தப்பு. I couldn't understand anything. If I go out, a problem. வெளியே போகாததும் தப்பு இல்ல, போனதும் தப்பு இல்ல. நீ கீழ்ப்படியாம செவி கொடுக்காமல் இருந்தது மட்டும்தான் தப்பு. Because it is a wrong, you did not hear, because you not, you went out. அந்த ரெண்டு சூழ்நிலையிலே அவர் தப்புனாரு, ரெண்டு சூழ்நிலையிலே இவர் சிக்கினார். In two times he escaped but he caught. நடத்திப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. The leading is very important. அது ரொம்ப சிம்பிளா தெரியும். It may be like simple. ஒருவேளை அதனுடைய ஆழம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். You may know not the deepness of that. தம்பி போகாதே, தண்ணில ஆழம் இருக்குன்னு சொன்னா உனக்கு வெளிய இருந்து பாக்கும்போது தண்ணில ஆழம் தெரியாது, ஆனா இறங்கினவனுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், ஆழம் தெரியும். If you say you should not go there, you may not know the depth of the water. நீ செவி கொடுக்கணும். You have to hear it. நீ செவி கொடுக்கலனா வெளிய போனாலும் அடிதான், வீட்டுக்குள்ள இருந்தாலும் அடிதான். If you don't hear, if you go out or be inside the house, தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் நலமா இருக்கும். It would be better if you hear the voice of God. இன்றைக்கு எத்தனை பேர் செவி கொடுக்க போகிறீர்கள்? How many of you are going to hear the voice of God? நீ செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறவராக வெளிப்படுகிறார். If you hear, God is appearing as he is healing you. ஏசாயா முதலாம் அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்கிறது? What Isaiah 1:19 says. நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். If you are willing and be obedient, you'll eat the good of the land. ஒரு உண்மையான ஐக்கியத்தோடு மனம் புரிந்து ஐக்கியப்பட்டு மனப்பூர்வமா நீ செவி கொடுத்தால், willingly be here with a fellowship. செவி கொடுத்தல ரெண்டு அனுபவம் இருக்கு. There are two experiences in here. வேற வழி இல்லாம செஞ்சிட்டே இருப்பாங்க. Without any other way they will be doing. பாஸ்டர் சொல்லிட்டாரு. Because the pastor has told. புருஷன் சொல்லிட்டாரு. Because அப்பா சொல்லிட்டாரு. Because the father has told. வேற வழியே இல்லையேன்னு செய்றான். Without any way we will do. அப்படி செஞ்சா பிரயோஜனம் கிடையாது. It is no use of doing that. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய். Whatever you do, willingly do for the Lord. ஆனால் இங்கே சொல்லிருக்க மனம் பொருந்தி நீ செவி கொடுத்தால், willingly be obey. உண்மையான அன்பு ஐக்கியத்தோடு நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், என்ன சொல்லிருக்கிறது? செவி கொடுத்தால் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவார். அப்ப செவி கொடுத்தல எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு. How much blessings are in the obedience. நீங்கள் இன்றிலிருந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பழகுங்கள். You practice from today onwards, hear the word of God. தேவன் என்ன சொல்றாருன்னு கேள். You hear what God says. உன்னுடைய friend என்ன சொல்றான்னு கேட்காத. You don't hear what your friend says. உன் ஈக்குவல் வயசுல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்க வேண்டாம். You don't hear what the equal age of people say. தேவன் என்ன சொல்றாரு? What God says. தேவனுக்கு நீ செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். It will be better if you hear the word of நீ God. நீ தேவனுக்கு செவி கொடுத்தினா தேசத்தின் நன்மையை புசிப்பாய். If you hear the word of God, you'll eat the good of the Lord. உன்னை கர்த்தர் மேலாக உயர்த்தி கொண்டே வருவார். God will be going on lifting you up. உன்னை கனம் பண்ணி கொண்டே வருவார். He's going on honoring you. நீ இதுவரைக்கும் யாருக்கு செவி கொடுத்த? From till onwards, to whom you நீ யாருக்கு செவி கொடுத்த? To whom to you heard? என்ன பிரசங்கம் கேட்டிருக்கிற? How much of a message you have heard? எத்தனை நீ கேட்டிருக்க? How many messages you have heard? ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பிரசங்கத்தை நீ ஒழுங்கா வாழ்ந்து காட்டிட்டேன்னு நீ பரலோகத்துக்கு போயிடுவே. If you live for one message, you can go to heaven, not for hearing more messages. ஒரு 1000 பிரசங்கம் கேட்டு தடுமாறறதை விட, not stumbling by hearing thousands message. A simple அந்த சிலுவை கல்ல ரொம்ப சிம்பிள் பாலிசில எங்க வந்துட்டான்? என்ன பரியாசம் பண்ணிருப்பான்? சிலுவையில தொங்கிக்கிட்டு ரத்தம் கை காலெல்லாம் அடிக்கப்பட்டு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போதே இயேசுவை பரியாசம் பண்ணாங்க. யோசித்து பாருங்க. You think it off. நீங்கள் செவி கொடுத்து பழகுங்கள். You hear and practice. அப்பொழுது நீங்கள் மேன்மையான அனுபவத்துக்கு உயர்த்தப்படுவீர்கள். You will be exalted in a great way. அடுத்து வழிகள். His ways. தேவனுடைய வழிகள்ல நீ வரணும். You have to come in the ways of God. உன்னுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கிறோம். In the book of Isaiah we read your ways are not God's ways. வேதம் என்ன சொல்கிறது? What the scripture says? உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. Your ways are not mine. வழிகள் தேவனுடைய வழிகள் அல்லாத பொழுது உன்னுடைய வழி என்ன எப்படி இருக்கும்? How would be your ways without the God's ways? வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸோ அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உன் வழி ஆண்டவருடைய வழியை வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? How much was the distance between heaven and earth if you are having the ways? ஏசாயா 55:8 என்ன சொல்லுகிறது? What Isaiah 55:8 says? உன்னுடைய வழியை பார்க்கிலும் தேவனுடைய வழிகள் வித்தியாசமா இருக்கு. The ways of God are different from your ways. எவ்வளவு டிஸ்டன்ஸ்? So far distance. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளவு தூரத்துல இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்?
If they go in the distance between heaven and earth, if they go. ஆண்டவர் பரலோகத்து வழியா போயிட்டு அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போயிட்டு இருக்காரு, இவன் இந்த பூமியில இந்த ஒரு சைட்ல போயிட்டு இருக்கா. He is going in the earth in another way, God is going in the heaven. அப்ப எவ்வளவு தூரம் தேவனுக்கு இவனுக்கும் கேப் விழுந்துட்டுங்கறத யோசிச்சு பாருங்க. You think of the gap between God and him. ஒரு சின்ன பிளவு வந்த உடனே அதை சரிப்படுத்தும். If you get a small division, you have to make குடும்பத்துல it right. சின்ன அது வந்த உடனே உடனே நீங்கள் சரியாயிரும். You have to make it right if you get a small Jerusalem. இசைவினை பாய் கட்டப்படக்கூடிய ஒரு நகரம். Jerusalem is a compact city. அது ரொம்ப இசைவினை பாய் கட்டப்படக்கூடிய. It is built as a compact one. அருமையா கட்டியிருக்கும். It is beautifully built. அதுல பிரிவினைகளோ பிளவுகளோ ஒண்ணுமே கிடையாது. There is no division in that. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்லன்னு ஆண்டவர் சொல்றார். God says your ways are not my ways. ஆண்டவருடைய வழியில நீ வந்து நிக்கணும். You have to come and stand the ways of God. ஆண்டவருடைய வழினா என்ன? What are the ways of God? ஏசாயா தீர்க்கதரிசனம் 35:8 என்ன சொல்லி இருக்கிறது? What is it? Isaiah 35:8. ஆண்டவருடைய வழி என்ன? What are the ways of God? அங்கே பெரும்பாதையான ஒரு வழி இருக்கும். There will be a highway there. அது என்ன வழி? What is that? பரிசுத்த வழி. That is a holy way. தமிழ்ல பெரும்பாதை. In Tamil it is a highway. இங்கிலீஷ்ல ஹைவே. It is a highway. மலையாளத்துல ராஜபாதை. In Malayalam it's a royal path. ஆன் ராஜா மட்டும் தான் அந்த பாதையில போக முடியும். Only the kings can go there. அந்த பாதையில தான் நீ போகணும். In that path you have to go. உன்னுடைய வழி பரிசுத்தமாக மாற வேண்டும். If your way should be a holy one. தாவீது என்ன சொல்கிறான்? What David say? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்து. Lord me lead me, Lord lead me in the eternal way. Is there any way? உன்னுடைய வழியை நீ clear பண்ணணும். You have to clear your ways. உன்னுடைய வழி சரியாக இருந்தால் If your ways are right. தேவன் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். God will do great things for you. இன்னைக்கு எத்தனை பேருடைய வழிகள் சரியாக இருக்கிறது? How many of your ways are right today? வழி விலக கூடாது. You should not go astray from the கொஞ்சம் கூட நீ மாறிர கூடாது. You shouldn't go even a little. இது ஒரு கொஞ்சம் இடுக்கமான வழிதான். It is a narrow path. பரலோகத்துக்கு போகணும்னா கொஞ்சம் நெருக்கமும் இடுக்கமான வாசல் வழியா வழியா தான் போ. Go through the straight and narrow path to heaven. நரகத்துக்கு போறதுக்கு விசாலமான வாசல் திறந்து வச்சிருக்கு. The door is open widely for the hell. இன்னைக்கு நீங்க எந்த வழியில போக விருப்பப்படுறீங்க? In which way do you want to go? இயேசு சென்ற பாதை இந்த நெருக்கமான ஒரு பாதை. The path which Jesus went was a straight one. ஏன் நம்ம இவ்வளவு வெறுத்து வாழ்ந்து உட்கார்ந்திருக்கிறோம்? Why we hate everything and sitting here? Dressல பிரதிஷ்டை. We are the consecration in the dress. உணவுல பிரதிஷ்டை. The food there is a consecration. நம்முடைய ஜீவியத்துல பிரதிஷ்டை. The life there is a consecration. நம்முடைய பணத்துல Money, there is consecration. நம்முடைய ஆபீஸ்ல நமக்கு பிரதிஷ்டை. In our office there is consecration. என்னென்ன இடத்துலலாம் நம்ம பிரதிஷ்டை பண்ணி வாழ்க்கையில வந்துட்டு இருக்கோம். We are coming in the way, the consecration, where is right. இதெல்லாம் இதெல்லாம் நோக்கம் என்ன? What is the purpose of all? நாம் எப்படி ஆயினும் அவரை பார்க்க வேண்டும். And we have to see him. அவரை பார்க்கணும்னு சொன்னா, if you want to see him, நீ அவருடைய வழிகளில வரணும். You have to come in his way. ஆண்டவருடைய வழியில நீ வந்தாதான் அவரை நீ பார்க்க முடியும். If you come in the ways of him, you can see him. உன்னுடைய வீட்ல நீ உத்தமமான வழியில நடக்கணும். You have to walk in your house in a upright way. அவர் என்ன செய்வார் அறிவார். He knows the path which I go. அவருக்கு தெரியாம நான் எங்கேயுமே போக முடியாது. He don't know his knowledge. I will not go anywhere. நான் பாதாளத்துல படுக்கை போட்டால அங்க இருக்கிறார். If I go to the hell, he is there. நான் விடிய காலத்து சட்டைகளை அடித்து உயர எழுமினாலும் அங்கேயும் அவருடைய கரம் என்னை பிடிக்கும். My hand will catch me if I go with the morning. இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய வழிகளில வர விரும்புகிறீர்கள்? How many of you want to come with the way today? வழியிலே நீ போய் போய் என் வழி தனி வழின்னு போய் கடைசியில உன்னை அட்ரஸே இல்லாம போயிடுற நீ. You are going in a separate way. My way is a யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். I will not care who ever எனக்குன்னு தனி பிரின்சிபல் இருக்கு. I have a separate principle for me. நீ என்ன டார்வினா? உனக்கு ஒரு பிரின்சிபல், உனக்கு ஒரு கொள்கை, உனக்கு ஒரு ஃபார்முலா. Who says you are having a separate principle? ஞானசானம் எடுத்துட்டேனா உன்னுடைய வழிகள் யாருடைய வழியில வந்துரணும்?
தேவனுடைய வழியில வந்து நின்றுன்னு. If you take baptism, your way should be in the ways of God. நீ கரெக்ட்டா ஆண்டவருடைய வழியில வந்து அந்த வழியில நீ ஓடிட்டே இருக்கணும். You have to come in the right way of God and go in that. சங்கீதம் 19 ல படிக்கும் பொழுது, When we read in Psalms 19, சூரியனுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். There is a way for the sun God kept. அது இஷ்டத்துக்கு உன் வீட்டுக்கு என் வீட்டுக்கு எல்லாம் வர முடியாது. It cannot come to your house and our other. வீடு சுத்த முடியாது. It cannot roam to house to house. இல்ல ஆப்பிரிக்கா அமெரிக்கான்னு சுத்த முடியாது. It cannot go to Africa and America. வசனம் என்ன சொல்லுது? What the word of God say? அதுக்கு நியமித்த வழியில அது சந்தோஷமா போய் கொண்டே இருக்கும். Happily it goes in the appointed way. பத்தொன்பதாம் சங்கீதத்துல in Psalms 19 தன்னுடைய மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போல அது புறப்படுதான். It's like a groom starting from the chamber. தன்னுடைய பாதையில ஓடுறதுக்கு அது மகிழ்ச்சியா இருக்கிறது. Very happy to run in his own way. பத்தொன்பதாம் சங்கீதம் 5 வசனத்துல நீங்க அதை பார்க்கலாம். You can see 19th Psalms. அது தன்னுடைய பாதையில தான் கரெக்ட்டா போகும். வேற எந்த பாதையிலும் போகாது. Goes in his way, it is ways rightly. போச்சுனா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். If you it if it goes what will happen we know. எல்லா டோட்டல் எல்லா பிளானட்ஸும் டிசைன் மாறிடும். All planets will be collapsed. அது வரப்போகுது அப்படி ஒரு நாள். A day is going to come. அதோட நம்ம எல்லாம் நம்ம அதுக்கு முன்னால போயிரணும். Before that we have to go. அதுக்கு தன்னுடைய பாதையில கரெக்ட்டா போயிட்டே இருக்கு. It goes in its right way. அது ஒரு நாள் அழுதுகிட்டே போகாது. It never cry and go. துக்கப்பட்டுகிட்டே போகாது. It never with sorrow go. அங்க என்ன எழுதி இருக்கு? What is it written? தன் பாதையில ஓடுறதுக்கு அது எப்படி இருக்கு? டெய்லி மனவாளனை போல புறப்பட்டு வருது காலையில. Like a groom it starts and coming. அது போயிட்டே இருக்கு. It is going. அதுக்கு ஒரு நாள் கூட பிரச்சனையே கிடையாது. There is no problem for any day. நம்ம டெய்லி அழுதுகிட்டே எழும்புறோம், அழுதுகிட்டே தூங்குறோம். Every day we are with crying we are going to the bed and rising. கொஞ்சம் பணம் கிடைச்சிச்சுனா அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தெளிவா அழகா இருப்பான். If you get money one day will be clear. அந்த பணம் அன்னைக்கு போயிருச்சுனா If that money went today அவ்வளவுதான், கப்பல் கவுந்துருச்சு. If the ship has drawn. விசுவாசிங்கறதெல்லாம் மறந்து போய் புலம்ப ஆரம்பிச்சறாங்க. They will start forgetting. ஒரு சாதாரண உலக மனுஷனை விட சாதாரண லெவலுக்கு லோ லெவலுக்கு இறங்கிறாங்க. They come to the low level than the worldly man. மத்தவன் தேவனை தூசிக்கிறானோ இல்லையோ இவன் தான் அதிகமா தூசிக்க ஆரம்பிச்சான். He is going to curse God more than other. ஆண்டவர் இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி பண்ணாரு. இவன் முன்னால ஆண்டவர் வந்தா என்ன ஆவாரு? ஆண்டவர் இவன் முன்னால வந்துட்டா என்ன ஆகுறது? If God comes in front of you, what he will be? அவ்வளவு டென்ஷன் ஆயிரும். He will become much tension. இதெல்லாம் குறையணும். It all should decrease. உன்னுடைய வழிகளை நீ கரெக்ட்டா பாரு. You have to see your ways rightly. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், ஒண்ணுமே கிடைக்கல. I have earned with very much difficult, I didn't get anything. நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. I much labor more but I didn't get. அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. There a verse for that. ஆகாய் என்ன சொல்லுகிறது? What Isaiah says? ஆகாய் முதலாம் அதிகாரம் 5 வசனம் என்ன சொல்லுது? First chapter 5th verse. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழியை சிந்தித்து பார். You think of your ways, the Lord of hosts says. நீ திரளாய் விதைக்கிறாய், you are much, கொஞ்சமா இருக்கிற. But you are reaping less. நீ சம்பாதிச்சு கொண்டு வர்ற, you bringing by earning, பொத்தலான பையில போடுற. You are putting in the hole. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றார், மறுபடியும் சொல்றார், உன் வழியை சிந்திச்சு பார். You think, consider your ways, God says. அப்ப ரீசன் எங்கதான்? Where is the reason? வர்ற வழியில பணம் போயிருச்சுங்க. On the way the money went. நீ மனைவி வந்து குறை சொல்லி பிரயோஜனம் இருக்கா? Is there any accusing your wife? இல்ல வீட்டுல உள்ளவங்க எல்லாம் குறை சொல்லி பிரயோஜனம் இருக்கா? Well, is there any use of accusing the family members? எந்த ரூட்ல வந்தேன்னு வழி என்ன செய்யணும்? நீ சிந்திச்சு பார்க்கணும். You have to think of the way in which route. எந்த இடத்துல பணம் விழுந்திருக்கோம், எந்த இடத்துல நம்ம பர்ஸ் எடுத்தோம், அத நீ சிந்திச்சு, வழியை நீ சிந்திச்சு பார்க்கணும். You have to think of the way in which place you have missed the purse. ஒன்றாம் பாட்டு 3 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது in Song of Solomon 3 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் படுக்கையில போய் என் ஆத்ம நேசரை தேடினேன். In my bed I sought my நான் அவரை காணவில்லை. I did not see him. படுக்கையை விட்டு எழும்பி I rose up from my bed. நகரத்தின் வீதிகள், தெருக்கள், சந்துக்கள், முனைகள் எல்லாம் தேடினாலாம். I went and searched him the street and lane everywhere. தாம் போன வழியெல்லாம் சிந்திச்சு பார்த்து அதை தேடி வந்தார். Wherever the way we she went and she அப்ப என்ன அர்த்தம்? What the meaning of that? பகல் முழுசும் தெரு, வீதி, சந்து, முனை இதுதான் சுத்தி இருக்காங்க. The whole day she was roaming the street and lane and everywhere. கேட்டா என்ன பேரு? மனவாட்டி. If you ask her bride, என் சகோதரியே, my daughter, என் மனவாளியே, my bride, இதெல்லாம் நல்ல பேர்லாம் சொல்லி கூப்பிடுறாரு. Very good names of call. ஆனா தீவ திரும்பி தேடி எங்க வர்றா? Again she நகரத்தின் வீதிகள், தெருக்கள், முனைகள், சந்து எல்லாம் தேடி பார்த்து லாஸ்ட்ல ஒரு முனையில அவருக்கு கண்டுபிடிச்சாங்க. ஒரு சிலர்
உதச்சிருவாங்க. They will kick the ladder which they went. ஏற வரைக்கும் ஏணி ரொம்ப பக்தியா வச்சிருப்பாங்க. With a godly nature they will go up. அந்த லிஃப்ட்க்கு போன பிறகு ஏணி தேவையில்லல. After they went up they will don't. அந்த உயரத்துக்கு போனவனே இத தட்டி விட்டுருவாங்க. After they go to the height they will leave. ஏறின ஏணிய மறந்த விட கூடாதுன்னு சொல்வாங்க. They will say you should not forget the ladder. நீ போன வழிய மறந்துற கூடாது. You shouldn't forget your ways which you go. உன்னுடைய வழிகளை நீ கரெக்ட்டா இருந்துச்சுனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். If your ways are right God will bless you. இப்படி நடந்தால் என்ன சம்பவிக்கும்? If you walk what will God? என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமா இருக்கும். Oh my people hear me and walk in my ways it would be better. அப்பொழுது என்ன செய்வேன்? Then what I will do? நான் சீக்கிரத்துல அவனுடைய எதிராளிகளை தாழ்த்துவேன். Soon I will subdue his enemies. எதிர்ப்பு இருக்குன்னு பயப்படாதீங்க. You don't think you are having opposition. நான் எதிர்ப்பு இருக்குறது நல்லது. It is good there is opposition. இல்லனா நீ ஒழுங்கா ஜெபம் பண்ண மாட்டே. Or not you will not pray. எதிர்ப்பு இருக்குறனால தான் நீ காலைல எழும்புற. Because of the opposition you are getting up early morning. எதிர்ப்பே இல்லனா நீ எங்க ஜெபம் பண்ண மாட்டே. எங்கனே தேடி வர மாட்டே. கோயில் பக்கமும் வர மாட்டே. You will not come to the church or pray or you will not pray. எதிர்ப்பு அதிகரிச்சதுன்னா இவன் காலையில வந்து உட்கார்ந்திருக்கான். If you are getting the opposition early morning you will get up. நைட்ல வந்து உட்கார்ந்திருக்கான். In the night you are coming and sitting. பகல்ல வந்து உட்கார்ந்திருப்பார். In the day they will coming and sitting. என்னங்க வந்தீங்க சும்மா ஃபெய்த்தோட வந்துட்டு போறேன். எதுக்கு? Simply I came. குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. Because the confusion is more. முதல்லயே ஒழுங்கா வான்னு சொன்னல்ல. First of all I said you come clearly. ஒழுங்கா எல்லா கூட்டத்துக்கு வா எல்லா ஜெபத்துக்கு வா நல்லா இரு ஒரு பிரச்சனை இருக்காது. You come to the all meeting all prayer no there will be no confusion. நான் உன்னை எதிராளிகளை சீக்கிரமாய் தாழ்த்துவேன். I'll subdue your enemies soon. உனக்கு எதிராளி இருக்கான் நீ பயப்படாத. You don't worry about you having enemies. நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில நடந்தா கர்த்தர் மூன்று காரியத்தை உனக்கு செய்வார். God will do three things if you hear the word of God and walk in his way. ஒன்னு தேவன் உனக்கு தேவனுக்கு நீ செவி கொடுத்தால் If you hear the word of God உனக்கு வியாதி வராது வந்தா சுகமாகும். If you get you won't get the disease you will if you get you தேசத்தின் நன்மையை நீ புசிப்பாய். Eat the good of the land. உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். Make you get not a tail. நீ கீழாகாமல் மேலாவாய். You will not become a low and become a high. இது ஒரு விதமான ஆசீர்வாதம். This is one kind of blessing. இன்னொன்று அடுத்து என்ன செய்றார்? Next what he does இந்த எதிராளிகளை கர்த்தர் தாழ்த்துவார். God will subdue this enemy. உனக்கு உரதமான மனுஷனோ சத்துருவோ பிசாசோ சூழ்நிலையோ செய்வனையோ ஆப்போசிட்டா எழும்பிட்டானா அவனை அப்படியே ஆண்டவர் அமுக்கிடுவார். God will subdue whatever the man or witchcraft or anything. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? Hallelujah. Hallelujah. இது வருஷ கணக்கா இல்ல சீக்கிரத்துல நான் அவனை தாழ்த்துவேன். நீ என் வழியில வந்து நடந்துட்டா போதும். If you walk in my ways and walk நீ அந்த ராயல் அந்த ராஜ பாதையில வந்துட்டா போதும். If it is enough you come in the royal path அந்த எதிராளிகள் எல்லாம் சீக்கிரமா ஆண்டவர் அப்படியே ஒண்ணுமில்லாமாக்கிடுவார். God will make nothing your enemies. அவன் பெரிய பர்வதம் போல வந்திருப்பான். He will be like a big mountain. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். You great mountain how about சர்வாதிகளுக்கு முன்பாக நீ எப்படி என்ன செய்வாய்? சமபூமியா மாறிடுவான். அழிச்சிருவான் படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிற பாம்பு நீ தேவனுடைய வழியில வந்துட்டீன்னா அது என்ன செய்யும்? ஒன்று சத்துருவை தாழ்த்தி ஒண்ணுமே இல்லாம அப்படியே அவனை God will make him zero after subduing him. இரண்டாவது. Secondly, உன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் என் கையை திருப்புவேன். I'll turn my hand against your enemies. அவன் அதுக்கு பிறகு அவன் அமுங்காம இருந்தான்னா ஆண்டவர் உன்னுடைய சத்துருக்கு விரோதமா அவர் எழும்பிடுறார். God will rise against your enemies after that. உன்னுடைய சத்துருக்களுக்கு நான் I'll be an enemy to your enemies. அவர் உனக்கு சைடுல வந்து நிக்க ஆரம்பிச்சிருவார். He will come and stand in the side of you. நேத்து போன்ல ஒரு வெளியே வெளியே இருந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஒரு சொப்பனம் பார்த்தேன். I got a dream. என்ன? What was ஒரு பெரிய ஒரு மனுஷன். A great or big man. ரொம்ப அழகா இருக்கிறார். He was a beautiful man. ரெண்டு மாடி உயரத்துல நின்னுட்டு இருந்தார். Two story building அந்த லெவல்ல நின்னுக்கிறார். He was standing. ரொம்ப அழகா இருந்தார். He was very handsome. எங்க வீட்டு வாசல்ல நிக்கிறார். He was standing at the door. அவர் கையில gun இருந்துச்சு. There is a stone in. எனக்கு இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் புரியல. I couldn't understand the dream. நான் என்ன இதுக்கு கூட புரியலன்னு என்ன அர்த்தம்? You can't understand what is the meaning. தேவன் உனக்கு உன் வீட்டுக்கு என்ன வச்சிருக்காரு? ஒரு பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கார். God has kept a preserverance for in your house. உனக்கு அதுக்கு பத்தி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. No need to fear about it. ஆண்டவருடைய பாதுகாப்பு உனக்கு இருக்கு. God is the preserverance. உன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமா என் கையை நான் திருப்புவேன். I'll turn my gun against your enemies. அவன் உனக்கு சத்துரு இல்லை, இனிமே தேவனுக்கு அவன் சத்துரு. He is not an enemy to you but against the enemy. அவன் என்ன ட்ரை பண்ணாலும் தேவனை தட்டிட்டு தான் ஏத்த வரணும். ஒன்னிடத்துல வரணும். பாருங்க ஒரு பெரிய தலைவரையோ யாரையோ கொல்லணும்னா ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ஜாவா?
பாடிகார்டு தான் சாவா. First the bodyguard will be dying if you. அவன தட்டறதுக்கு தான் மெயினா ட்ரை பண்ணுவாங்க. They will want to try to attack him. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பா இருக்கும்போது அவரை ஜெயிச்சா தான் உன்னை ஜெயிக்க முடியும். If God is a preserver, if he overcome, then only we can overcome. முதலாவது சத்துருவை தாழ்த்துவது. First of all subdue the enemy. இரண்டாவது சத்துருவுக்கு ஆப்போசிட்டா அவரே எழும்பி வந்துருவார். Secondly God against us enemies. மூன்றாவதாக நீதிமொழிகள் 16:7 பார்க்கும் பொழுது Proverbs 16:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் If a man's ways are pleasing to God, அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். God will make him to peace at with him. எவ்வளவு பெரிய விரோதினாலும் அவனை ஆண்டவர் ஒண்ணுமில்லாமாக்கி உன்னோட வந்து காம்ப்ரமைஸ்க்கு வந்துருவான். God, whatever a great enemy, God will make him as nothing after compromise. இந்த மூணுல ஏதாவது ஒன்று உன்னுடைய சத்துருக்களுக்கு நடக்க போகிறது. One of the three things will be happen to your enemies. ஒண்ணு அவனை ஒண்ணுமில்லாமாக்கி அவன் ஒதுங்கி போயிடுவான். One thing he will become nothing. இல்ல அவன் எழும்பி நின்னு நான் விட மாட்டேன் அப்படின்னா ஆண்டவர் அவனை பார்த்துக்குவார். God will look after him. We say I will be looking. இல்ல அதையும் தாண்டி இருக்கானா உன்னுடைய வழிய நீ கிளியர் பண்ணு அவன் உன்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடும். You make your ways clear, he will come and make peace with you. இதெல்லாம் தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய சித்தங்கள். These are the will and plans of God. யாக்கோபு அந்த யாப்போக்கு என்கிற நதியின் கரையில உட்கார்ந்து அழுதான். Jacob was sitting in the river. 20 வருஷமா சரியில்லாத வாழ்க்கையை அன்னைக்கு ஒரே நைட்ல கிளியர் பண்ணான். When one night he cleared the 20 years life. அது வரைக்கும் டெய்லி மனைவி பிள்ளைகள் வாடு இதுனே சுத்திட்டு இருந்த ஆளு. At the till the time he was roaming about the wife. அன்னைக்கு ஒரு நைட் மனைவி பிள்ளைகள் ஆடு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு ஆண்டவரும் அவனும் உட்கார்ந்தாங்க. One night he left everything and he and God was sitting. இவன் பேரை மாத்துனா. He changed his name. புத்தியை மாத்துனா. He changed his name. இவனுடைய வழிகளை மாத்துனா. ஆண்டவருக்கு செவி கொடுத்தான். He heard the word of God. எல்லாம் கிளியர் ஆயிட்டு காலையில வெளிய வரும்போது. Everything was clear when he came out. என்றைக்காவது ஒரு நாள் உன்னை கொன்று போடுவேன் ஏசா சொன்ன ஆளு. Esau said one day I'll kill you. ஆனா என்ன நடந்தது? What happened? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கட்டி பிடிச்சு அழுது காம்ப்ரமைஸ் ஆனது. வழி சரியாயிருச்சு சத்துருவ யார மாத்துறாரு ஆண்டவர் சகோதரனா மாத்திர. God makes you your enemy as a உன்னுடைய வழியை நீ கிளியர் பண்ணிட்டினா அவன் வந்து உன்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். If you make your ways clear he will come and compromise with you. வேற வழியே கிடையாது. There is no other way. அவனை இழுத்துட்டு வருவார். God is dragging and Bible சொல்லிருக்கு அவனுக்கு மூக்குல துரட போட்டு நான் இழுத்து கொண்டு வந்து அவன் முன்னால நிறுத்துவேன். I'll bring him with a bridle in his nose. ஆனா நீ உன் வழியை மட்டும் கிளியர் பண்ணணும். But you have to make your ways clear. உன்னுடைய வழியை நீ சேஞ்ச் பண்ணினா குழப்பம். If you change your ways there will be confusion. அவனை கொண்டு வந்து உன் கால்ல விழ வைப்பார். He will make him and bring him and make him to fall. நாம எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் ஐக்கியமா போலாம்னு சொல்லுவோம். Let us go with the fellow. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe it? விசுவாசிக்கிற எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் பட்டீர்கள். Those who believe in your close your eyes kneel. Amen. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய வழிகளிலே நடந்தால் நலமா இருக்கும். It will be better if my ways or by people hear me and walk in my ways. நான் அவருடைய எதிராளிகளை சீக்கிரமாய் தாழ்த்தி soon I'll subdue the enemy. அவனுடைய சத்துருவுக்கு நான் சத்துருவாய் மாறி I'll become an enemy to the enemy. அவனுடைய சத்துருவை அவனோடு சமாதானமாகும்படி நான் செய்வேன். I'll make his enemy to peace with him. அதனால எதிர்ப்பு பிரச்சனை அவன் வந்துட்டான் இவன் வந்து கவலையே படாத. You don't worry or don't fear about who comes here. எல்லா சுவிட்சும் உன் கையில தான் இருக்கு. All switches are in your hands. நீ சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடும். If you are right everything will be right. சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா மாறிவிடும். For a clean man everything will be clean. நீ சமாதானமா போய் பாரு எல்லாம் சமாதானமாயிரும். If you go peace everything will be peace. நீ தாழ்த்தி போ எல்லாம் தாழ்த்தி வரும். If you humble everything will be humble. நீ உன்னை வெறுமையாக்கு எல்லாரும் வெறுமையாயிரும். If you humble yourself everything will be humble. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் முழங்கால் படி. Let's all close our eyes and kneel on for 2 minutes. என் ஜனம் எனக்கு செவி கொடு உனக்கு எதிராளியே இருக்க மாட்டான். நீ கவலைப்படாத மூணு காரியத்தில் அவனை கர்த்தர் மடம் கட்டிப்பார். லாபான் யாக்கோபுக்கு விரோதமா புறப்பட்டு வந்தான். லாபானுடைய பிள்ளைகளும் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள். என்ன நடந்தது? எப்படியாவது பிடிச்சிடணும் அடிச்சிடணும்னு வந்தாங்க. Anyway we have to catch him and beat him when they came. ஆண்டவர் சொன்னாரு. What the Lord said. நன்மையே தவிர எதுவும் பேசக்கூடாது. Don't talk anything apart from good. லாபான நைட்டோட நைட்டா கர்த்தர் வான் பண்ணார் நன்மையே அன்றி தீமையே பேசாத. Don't speak any evil thing only a good thing you speak. எச்சரிக்கையாயிரு. Be diligent. உனக்கு விரோதமாய் அவன் எழும்பிட்டான் இவன் எழும்பிட்டான் அவன் எழும்பிட்டான் பயப்படாத. கர்த்தர் இப்பொழுது அவனை வான் பண்றாரு. God is warning him. Don't worry about he is letting against கர்த்தர் அவன்கிட்ட இப்ப பேசுகிறார். God is speaking to him.
என்னுடைய பிள்ளை என்னுடைய வழியில வந்து விட்டான். My child was coming to my ways. நீ அவனுட்டு போய் காம்ப்ரமைஸ் ஆகுன்னு சொல்லுவா. You can't compromise with him. நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டா, இந்த ஆள் நம்மட்ட காம்ப்ரமைஸ் ஆவானானு வருவான் பாரு. You never expect that man will come and. உன் வழிய கிளியர் பண்ணு, அவன் வந்து காம்ப்ரமைஸ் ஆக போகிறான். He clear your ways, he will come and. அவனை கத்தர் இழுத்துக்கொண்டு வருவா. God will drag him unto you. இல்லாவிட்டால் அவனை தாழ்த்த போகிறார். Or else he is going to subdue you. நீ பார்த்துக்கொண்டிருக்கும்பொழுது இந்த நாக்களிலேயே அவன் அப்படியே தாழ்ந்து போய்விடுவா. While you are seeing that this way, God will, he will be subdued. இதையும் தாண்டி நிக்கிறானா? After that he is standing. கத்தர் அவனோடு மோத போகிறார். God is going to dash with him. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you are going to believe? விசுவாசிக்கிறவள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. When you believe, raise your hands and praise God. ஆமென். நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். I am the Lord which healeth you. நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the healer for you. எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதியை நான் வரப்பண்ணேன். Alone where the disease which come upon you. நீ தேசத்தின் நன்மையை புசிப்பாய். Eat the good of the land. நீ வாளாகாமல் தலையாவாய். You have not that thing. நீ கீழாகாமல் மேலாவாய். Not become low but high. நீ வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You are blessed in the house and the outside. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன்னுடைய எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You are blessed in the city, in all places. ஓ, உன்னுடைய எதிராளியை நான் தாழ்த்த போகிறேன். உன்னை எதிராளியை தாழ்த்த போகிறேன். I am going to subdue your enemy. உன்னை சத்துருவுக்கு நான் சத்துருவாய் எழும்ப போகிறேன். I am going to be enemy to your enemy. உன்னை சத்துருவை உன்னுடைய பாதத்தில வந்து ஐக்கியப்படுத்த போகிறேன். I am going to bring your enemy to compromise with you. விசுவாசிக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துங்க. Also believing, praise God. அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே சொந்தமாக்கிக்கொள். You make the promises for your own. ஓ, நீ தேவனுடைய வழியிலே வா. You come in the ways of God. கத்தர் உனக்காக எழுந்து கிரியை செய்ய போகிறார். He is going to rise and work for you. ஹல்லேலூயா! தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சும்மா நான் பிரசங்கம் பண்றதுக்காக இந்த கடமைக்காக தோத்துறான் தோத்துறான் சொல்லிட்டு அப்படியே எந்திச்சு வெக்ஸாய் போன நிலவரத்துல வாழ்க்கையில போகாத. உணர்வு பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் என்னோடு பேசுகிறார், என் குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார், என்னை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார், என் எதிராளிகளை தாழ்த்த போகிறார். நீ விசுவாசித்தால் அதன் மகிமையை நீ காண்பாய். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! Hallelujah, hallelujah. ஆண்டவரே, ஆரம்ப காலங்களில் உமக்கு செவி கொடுத்து உம்முடைய வழிகளில் நடந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். சூழ்நிலைகள் மாறின பொழுது, வசதி வாய்ப்புகள் மாறின பொழுது, சில நெருக்கங்கள் இக்கட்டுகள் வந்த பொழுது, குடும்ப வாழ்க்கையில நான் பிரவேசித்த பொழுது, சில பாதைகளில நான் உமை விட்டு விலகிவிட்டேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்க கூடாதபடி என்னுடைய செவியை நான் அடைத்துக் கொண்டேன். இப்பொழுது என்னுடைய எதிராளிகள் எனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்னுடைய வழிகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வேதம் என்ன சொல்லுகிறது? உன் வழியை அவருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு உன்னுடைய வழிகளை நீ சரிப்படுத்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ ஒப்பு கொடு. ஓ, உன் எதிராளிகளை தாழ்த்த கர்த்தர் எழும்பி வருகிறார். தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், நானே உன் பிள்ளைகளை சுகமாக்கக்கூடிய கர்த்தர், நானே உன் சந்ததியை குணமாக்கக்கூடிய கர்த்தர். ஹல்லேலூயா! வியாதி இனி உனக்கு வராது. ஆமென். நான் உன்னை பலப்படுத்தி இருக்கிறேன், நான் உன்னை தொட்டிருக்கிறேன்,
என்னுடைய வல்லமை உனக்குள்ளே ஊற்றாய் வரட்டும். துராவாக்கா துராபானியா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் உள்ள ஜீவனை நீ வாங்கிட்டேனா கூட்டத்தை முடிச்சிடலாம். ஆண்டவர் கொண்டு வந்ததான இந்த வாக்கு தத்தத்தை நீ ரிசீவ் பண்ணிட்டேனா கூட்டம் முடிச்சிடலாம். நீ அதை வாங்கிட்டேன்னா கர்த்தர் உன்னுடைய முகத்துல ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டு இருப்பார். ஒரு பெரிய சக்தி உன் மேல வந்து இறங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ரபாதா பாதா காதுராமானியா. Praise you, praise you, praise you. Kada baka tuda. Tidi kada baka tuda. Amen. Kada kada baka tuda ma. வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே பாதைக்கு நல்ல வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே பாதைக்கு நல்ல தீபமிது. ஆபத்திலே அருள் துணையே பாதைக்கு நல்ல தீபமிது. ஆபத்திலே அருள் துணையே பாதைக்கு நல்ல தீபமிது. ஆபத்திலே அருள் துணையே பாதைக்கு நல்ல பக்கா துரமானியா. தேவனுக்கு செவி கொடுக்கும்படியாக அவருடைய வழிகளில் நடக்க செய்யும்படியாக கர்த்தர் நம்மோடு இடைவிட்டுக் கொண்டிருந்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் செவி கொடுத்தால் அவருடைய வழிகளில் நடந்தால் கர்த்தர் நமக்காக என்னென்ன காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சத்துருக்கள் மேலும் ஜெயம் பெற்று ஜெயாளிகளாய் இயேசு வரும் பொழுது அவரை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோமனு காணப்பட வேண்டும் என்கிறதான நீர் சுத்தம் கொண்டிருக்கிறபடியால்
பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவரே பேசுவார் என்று வார்த்தையும் வசனமும் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிற பரமபிதாவாகிய நீர் ஜீவிக்கிறீர், ஆராதனை நடத்தினீர், நித்தமும் முடைய வாசற்படியிலே விழித்து தரித்து காத்து முட சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு ஆக்கிரே தீர்ப்பில்லை. சாலமனை ரெண்டு தடவை எச்சத்தீர், கீழ்படியாதபடியினால் ஒருவங்கள் கேட்கிறோம் வாசிக்கிறோம். அதோட தொடர்ச்சியாக எத்தனை வார்த்தைகளை வசனங்களை கேட்டோம், அது அனுபவத்தில் கொண்டு வரத்தக்கதாய் ஆவியானவரே அதன் கருத்தை கடைபிடிக்கும் மனக்கண்களை பிரவாசிக்க செய்து தீர்மானங்களை உறுதிப்படுத்தி உம்மோடு நெருங்கி ஐக்கியப்படும் ஆவியின் பலத்தினால் கபல கத்தியிலும் மங்கள மௌரியம் நடத்தப்படும். ஆவியானவரே பலத்த கிரிய செய்யும். பேசப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு நியாய தீர்ப்புக்காக அல்ல, ஆசீர்வாதத்துக்காக, அதன்படி பல கத்தியில் ஜீவிக்க கத்துடைய ஆவியானவரே கிருபையை பலப்படுத்தி மைமையின் வரவுக்கு ஆசீர்வித்து ஆயத்தப்படுத்தும். சபையை அதன் மூட்டு உயிரிடை செய்யும். அடிமையடையும் அடியாளே அதன் மூட்டு சன்னிதாசன காண செய்யும். கரத்தில் ஒப்படைக்கிறேன் கொள்ளும் வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.